ஏசாயா 31வது அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தர் என்னுடனே சொன்னது. சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதின் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறவர் எனக்கு எப்படி இருப்பார் தெரியுமா? ஆதரவாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ச்சிக்குவான். தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமல். சிங்கம் ஒரு இரையை பிடிக்கும் போது அல்லது ஒரு ஆட்டை பிடிக்கும் போது அந்த மேய்ப்பன் என்ன சத்தம் போட்டாலும் அந்த சிங்கம் என்ன செய்யாதான்? கலங்காதான். சிங்கம் கர்ச்சிக்கிறது, சிங்கம் பயந்து கர்ச்சிக்கல, எதிரிகளை பயமுறுத்த கர்ச்சிக்கிறது. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை பாருங்கள். அந்த சிங்கம், பாலசிங்கம் இரையை பிடிக்கும் போது அதனுடைய மேய்ப்பர்கள் எவ்வளவு சத்தம் போட்டாலும் அது கலங்காதான். கலங்காம அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் இறங்குவார். சத்துருவின் ஆரவாரம், சத்துருவின் அமளி ஒருவேளை நம்மை கலங்க பண்ணலாம், ஒருவேளை நம்மை பயமுறுத்தலாம். ஆனால் நம்மோடு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறவரை சத்துருவின் ஆரவாரமும் சத்துருவின் அமளியும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, சீஷர்கள் எல்லாம் தளர்ந்துட்டாங்க, இயேசு சுகமா தூங்கிட்டு இருக்கிறார். என்ன அதன் அர்த்தம்? அவருடைய தூக்கத்தை கூட இந்த கொந்தளிப்புக்கும் இந்த காற்றுக்கும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆதரவாயிருப்பேன். இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும்? தாவீது சொல்லுகிறார், எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தார். விசாலமான இடங்களில் வரி கொண்டு வந்து என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அங்கே கர்த்தருடைய சித்தத்தின்படி உயர்த்தப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். 7 வருடம் செழிப்பு முடிந்து அடுத்த 7 வருட பஞ்சங்கள். இந்த நாட்களில் தான் சகோதரர்கள் வருகிறார்கள். ஆரம்பத்திலே அங்கே சில காரியங்களை யோசேப்பு செய்கிறார். அதன் பிறகு யோசேப்பு தன்னை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
வெளிப்படுத்தின போது அவர்கள்லாம் தயங்கி நிற்கும் போது யோசேப்பு ஒரு வார்த்தையை சகோதரர்களுக்கு சொல்லுவார். அது என்ன வார்த்தை என்றால் ஆதியாகமம் 45 அதனுடைய 7 ஆதியாகமம் 45 அதனுடைய 7 பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அப்போ இங்க யோசேப்பு என்ன சொல்ல வராருனா, கர்த்தர் என்னை உங்களுக்கு ஆதரவாய் வைக்கலனா இந்த பூமியில நீங்க இல்லாமலே போயிருந்திருப்பீங்க என்று யோசேப்பு சகோதரர்களுக்கு சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவர் மட்டும் நமக்கு ஆதரவா இல்லைன்னா நாம நம்ம வம்சம் ஒண்ணுமே இல்லாம போயிருந்திருக்கும். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் இன்றும் இந்த தீபம் அணையாமல் இருக்கிறதற்கும் காரணர் ஒரே ஒருவர் தான். பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமின் மேல் ஆதரவா இருப்பேன் என்று வாக்கு சொன்ன என் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. சகோதரர்கள் வம்சம் ஒழியாதிருக்க கர்த்தர் யோசேப்பை அனுப்பினார். நம்மை ஆதரிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளிவிருக்கிறார். நான் இதெல்லாம் அதிகமாக இப்பொழுது பேசவில்லை, நேரம் போய்விடும். நான் அடுத்த வார்த்தைகளுக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், எனக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறா, எனக்கு சப்போர்ட்டா, எனக்கு ஹெல்ப்பா, என் ஆண்டவர் இருக்கிறார். எதிரிட்டு சத்துருக்கள் வரும்போது விட்டு செல்லுகிறவர்கள் அல்ல. நம்ம படிக்கும்போது ஒன்று சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசுல, உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். அப்படி நான் கண்ட ஒருவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுவில் என் தோழனை கண்டே எனக்கெல்லாமாயவனே, 10,000 ஏற்றம் சுந்தரனே, க்ளோரே சாரோனின் பனி நீர் புஷ்பம் அவனே ஞான் கண்டத்தே, 10,000 ஆதியாகமம் 47:12 யோசேப்பு செய்த ஒரு செயலை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அடுத்த வார்த்தை அவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு யோசேப்பு அவனுக்கான ஸ்தானத்தில் இருந்து அவன் செய்த செயலை பார்த்தீர்களா? அவர் அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதா என்று சொல்லும் போது ஒரு வீட்டில் ஒரு புருஷன் மனைவி ஒரு பிள்ளை இருக்கலாம், இன்னொரு வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கலாம், இன்னொரு வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்கலாம். ஆமென். அவர் அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார். ஒரு யோசேப்புக்கு இதை செய்ய முடியும்னா சர்வ வல்லவருக்கு செய்ய முடியுமா? முடியாதா? கவர்மெண்ட் கொடுக்கிற பரிசு எல்லாம் அவரவர் குடும்பத்துக்கு தக்க, ஒரு ஆளுக்கு ஒரு பார்சல் எடுத்துட்டு போ. இந்த வெள்ளம் வரும்போது மற்ற புயல்லாம் வரும்போது கொடுக்கிற நிவாரணம் என்பது ஒரு பார்சலா இருக்கும், எடுத்துட்டு போங்க. ஒரு ஃபேமிலியில் 2-3 பேர் இருந்தால் அது நல்லா இருக்கும், சில ஃபேமிலியில் 5-6 இருந்தால் அவங்களுக்கு வந்து அது பத்தாது. ஆனால் ஒரு யோசேப்பு செய்ததை பார்த்தீங்களா? அவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய். உங்கள் எல்லை பெரிதாகிறதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லை பெரிதாகுதுன்னா பிள்ளைங்க அடுத்து பிறக்கிறாங்க, பிள்ளைங்க வளர்றாங்க, எனக்கு தேவைகள் அதிகமாகிறது, இது எப்படி தெரியும்? எல்லாம் அவருக்கு தெரியுங்க.
கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை சமதரித்து கொடுக்கிறவர். என் குடும்பத்தின் நிலைமை அறிந்திருக்கிறார், என் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை அறிந்திருக்கிறார், இந்த ஆண்டு எனக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். யோசேப்பு இதை செய்வார் என்றால் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.